ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலல் பூங்குழல் அப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவ மண்ணு தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய என்று தொடங்கும் இந்த 19வது பாசுரத்தில் கண்ணபிரானையும் நப்பிண்ணை பிராட்டியையும் சேர்த்தே எழுப்புகிறார்கள். 17வது பாசுரத்தில் கண்ணபிரானை எழுப்பினார்கள். 18வது பாசுரத்தில் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பினார்கள். நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பினவுடன் அவள் இந்த ஆய்ப்பெண்களுக்கு கதவு திறப்பது நம்முடைய கர்த்தவியம் என்று கதவை திறக்க முற்படுகிறாள். அப்படி அவள் திறக்க முற்படும் பொழுது கண்ணபிரான் அவளை பிடித்து இழுக்கிறான். என்ன காரணம் என்னால், முன்பாசுரத்திலே என்னைத்தானே எழுப்பினார்கள், ஆகையினாலே நான் தான் அவர் அடியோர்களுக்கு காரியம் செய்வேன் என்று அவன் அவளை கதவை திறக்க ஒட்டாமல் அவளை பிடித்து இழுக்கிறான். அதற்கு நப்பிண்ணை பிராட்டி, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திரா என்று உன்னை எழுப்பின போது நீ எழுந்திருக்கவில்லை, இப்பொழுது என்னை எழுப்பியவுடன் நான் போய் கதவை திறந்தால் என்னை எதற்காக நீ இப்படி செய்கிறாய் என்று நப்பிண்டை பிராட்டி கேட்கிறாள். ஆனால் எம்பெருமான் அவளிடத்திலே என்ன சொன்னான், இந்த கதவை திறப்பு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்குத்தானே இருக்கிறது, ஆகையினாலே நான் தான் கதவை திறப்பேன் என்று எம்பெருமான் கூறுகிறான். அதற்கு நப்பிண்ணை பிராட்டி, இந்த சிறிய கதவை திறப்பதற்கு கூடையா எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆகையினாலே நான் தான் திறப்பேன் என்று நப்பிண்டை பிராட்டி கூறுகிறாள். இப்படி அவளை கதவை திறக்க ஒட்டாமல் எம்பெருமான் பிடித்து இழுப்பதனாலே இருவரும் புரண்டு படுக்கிறார்கள். அதைத்தான் இந்த பாசுரத்திலே மயித்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் என்று அகமகம் நான் அடியவர்களுக்கு காரியம் செய்வதில் நான் முந்தி நான் முந்தி என்று பெருமாளும் பிராட்டியும் போட்டியிடுகிறார்கள். அதைத்தான் இந்த பாசுரத்தில் உணர்த்தப்படுகிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று முற்பாதியிலே கண்டபிரானை எழுப்புகிறார்கள். குத்து விளக்கெரிய, அதாவது அவர்கள் வெளியிலே ஆய்ப்பெண்கள் நடுநிசியிலே இரவிலே கஷ்டப்படும் பொழுது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அதாவது கோட்டுக்கால், கோட்டுக்கால் என்றால் கண்ணபிரான் வீர பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா, தன்னுடைய கணவன் வீரத்தினாலே போரிலே சென்று வீரத்தினாலே வென்று வந்த அந்த சாமான்களை கொண்டு, அதாவது கண்ணபிரான் குவளையாபீடம் என்ற யானையை கொன்று அந்த தந்தத்தை கொண்டு கொடுத்திருப்பான், ஆகையினாலே அந்த தந்தத்தினாலே செய்யப்பட்ட கால்களினாலே செய்யப்பட்ட அந்த கட்டிலின் மேலேறி, குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி, அதாவது என்ன பண்றான்னா மெத்தென்னா மெத்து மெத்தை எப்படி இருக்கணும்னு கேட்டா ஐந்து குணங்களோட இருக்கணும். என்ன ஐந்து குணங்கள்னா வெண்மை, மென்மை, அழகு, குளிர்ச்சி, அதுக்கு மேலே விசாலம். இப்படி ஐந்து குணங்களோடு கூடின மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை, அதாவது கொத்தலர் பூங்குழல், அந்த கொத்தலர் பூங்குழல் என்றால் இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆய்ப்பெண்கள் எல்லாம் வெளியே நாங்கள் எங்களுடைய தலையிலே பூக்கள் எல்லாம் வாடி கிடக்க உன்னுடைய கூந்தலிலே உள்ள மலர்கள் எல்லாம் அப்படி கொத்து கொத்தாக அலர்ந்து கிடக்கின்றன. அதுக்கு அலர்ந்து கிடப்பதற்கு என்ன காரணம் என்றால் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் பட்டாலே அந்த பூக்கள் எல்லாம் அலர்கின்றன. அப்படி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அதாவது என்னன்னா மலர் மார்பா என்றால் விசாலமான மார்பை உடையவன் அர்த்தம். அப்ப விசாலமான மார்பு என்பது எதை குறிக்கிறது என்றால் எம்பெருமானுடைய திரு உள்ளம், அடியார்களை காப்பதில் அவனுக்கு உண்டான ஒரு ஊற்றத்தை தான் இங்கே குறிக்கப்படுகிறது. ஆகையினாலே மைத்து கிடந்த மலர் மார்பா, மைத்து கிடந்த மலர் மார்பா என்று அழைக்கிறார்கள். உண்மையாக இந்த திருப்பாவைக்கு ஒரு தனியன் என்று உண்டு. நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம்
பாராத்தியம் ஸ்ரம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சதி நிகழித்தம் யாவலார் கிருத்தியபுங்கே கோதாதசியை நமகிதமிதம் பூய ஏவாஸ்து பூயகா என்று ஒரு தனியன் ஆரம்பிக்கும். இந்த தனியனை அருளி செய்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பாசுரத்தினுடைய பாசுரத்தை அடிப்படையாக கொண்டே அந்த தனியனை ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்துள்ளார் என்றே கூறலாம். அப்படி நப்பின்னை கொங்கை மேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், இருவரும் அடியார்களை காப்பதில் நான் முந்தி நான் முந்தி என்று சண்டை போட்டுக் கொள்வதனாலே ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து பரளுகிறார்கள். அதைத்தான் இங்கே கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், நீ என்ன பண்ணணும்னா எங்களை பார்த்து ஒரு வார்த்தையை அருளி செய்யக்கூடாதா என்று வாய் திறவாய் என்று முதலிலே அவனை எழுப்பினார்கள். அப்பொழுது அவன் வாய் திறவாமல் கிடக்கும் கொத்தலர் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிட மலபார்வா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய். உடனே எம்பெருமான் வாயை திறப்பதற்காக அப்படி வாயை திறந்தான். ஆனால் நப்பின்னை பிராட்டி என்ன பண்ணினாள் என்றால் மைத்தடங் கண்ணினாய். அதாவது ஜன்னல்லேந்து இவா பார்த்துட்டுருக்கா, இவள் கண்ணாலே செய்கை கைகை செய்கிறாள் நப்பிண்டை பிராட்டி. என்ன செய்கை செய்கிறாளா, நீ போகக்கூடாது என்று கண்ணாலே செய்கை செய்கிறாள். இதை பார்த்து அவர்கள் மைத்தடங் கண்ணினாள். உன்னுடைய கண்ணழகை கொண்டு நீ எங்களை காக்க வேண்டியிருக்க அவனையும் காப்பாற்ற விடாமல் நீ செய்கை செய்கிறாயே, இது நியாயமா? மைத்தடங் கண்ணினாய், நீயுன் மணாளனை, நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் நீ உன்னையும் எங்களுக்கு தர வேண்டும், உன் மணாளனையும் எங்களுக்கு தர வேண்டும். நீ உன் மணாளனை என்ன பண்றனா எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான். அதாவது என்னன்னா, கண்ணபிரானை அணைத்து கொண்ட நப்பிண்டை பிராட்டி கண்ணபிரான் இப்படி நெகிழ்ந்தாலும் என்ன செய்கிறாள் என்றால் அதை பிரிய எம்பெருமானை விட்டு பிரிய ஒட்டாமல் அப்படி பிரிவாத்த கில்லாய, எப்பொழுதும் அவனை விட்டு பிரியக்கூடாது என்ற எண்ணத்தை உடையவளான நப்பிண்டை பிராட்டி இருக்கிறாள். அதை இதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார்கள் என்றால், எத்தனையேலும் பிரிவாத்த கில்லாயால், இது தத்துவமா உனக்கு, தத்துவம் அன்று அப்படின்னா உன்னுடைய சுபாவத்திற்கும் உன்னுடைய ஸ்வரூபத்திற்கும் இது தத்துவம் என்று. அப்படி பிராட்டியினுடைய சுபாவம் என்ன ஸ்வரூபம் என்ன என்றால், பிராட்டி என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மையெல்லாம் எம்பெருமானோடு சேர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு புருஷகாரம் என்று பெயர். புருஷகாரம் என்றால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரெக்கமெண்டேஷன் அர்த்தம், சிபாரிசு, அதுக்கு தான் புருஷகாரம்னு பேர். இந்த பிராட்டியினுடைய சுபாவம் என்னன்னா நம்மையெல்லாம் எம்பெருமானோடு சேர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருக்கிறவள் நம்மோடு அவனை சேர்ப்பிக்க விடாமல் செய்கிறாளே என்று ஆய்ப்பெண்கள் எல்லாம், தத்துவம் அன்று, இது உனக்கு தகவும் அன்று, இது தத்துவமும் அல்ல தகவும் அல்ல, உன்னுடைய சொரூபமும் அது கிடையாது, உன்னுடைய சுவாவமும் அது கிடையாது. உன்னுடைய சுவாவம் எப்படிப்பட்டதுன்னா கருணையே வடிவெடுத்தவளான நப்பிண்ணை பிராட்டி, ஆகையினாலே இது உனக்கு சேராது என்று இந்த பாசுரத்திலே குத்துவிளக்கரிய என்ற இந்த பாசுரத்திலே கண்ணபிரானையும் நப்பிண்ணை பிராட்டியும் சேர்த்தே எழுப்புகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.